காலை உணவு திட்டம் விரிவாக்கம் உட்பட ஏற்றமிகு 7 திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 44 அரசு மருத்துவமனை கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கடைக்கோடி மக்களின் நன்மைக்காகவே நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. திராவிட ஆட்சியில் தமிழ்நாடு ஏற்றமிகு தமிழ்நாடாக மாறி வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஈரோட்டில் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு சீல். 3 அடுக்கு பாதுகாப்புடன் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு. மதுரையில் காவலர்களை அரிவாளால் வெட்ட முயன்ற ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. கொலை வழக்கில் தேடப்பட்ட ரவுடிகளை சுற்றி வளைத்த போது மோதல். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைக்க இன்றுடன் அவகாசம் நிறைவு. இதற்கு மேல் அவகாசம் வழங்கப்படாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வழக்கு. சிபிஐ நடவடிக்கைக்கு எதிரான வழக்கை பிற்பகல் 3:30 மணிக்கு விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். கேரளாவில் கோவில் திருவிழாவை அலங்கரித்த ரோபோ யானை. உயிருள்ள யானை போலவே காட்சிகளிக்கும் ரோபோவை கண்டு மக்கள் வியப்பு. முதல் முறையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கிய சென்னை மாநகராட்சி கூட்டம். உறுப்பினர்கள் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. பிரதமர் மோடியின் சகோதரர் பிரகலாத் மோடி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. சிறுநீரக பிரச்சினைக்கு சிகிச்சை பெறுகிறார். இரண்டு நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார். டெல்லியில் அமித்ஷா உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.